स्टूडेंट्स ना कंप्यूटर सार अरुमुगन सर पेस नम्बर नेक्स्ट पातना फिफ्त चैप्टर सो पा फाइंडिंग फाइल्स अंड फोल्डर्स फाइंडिंग फाइल्स अंड फोल्डर्स और फाइल अलग और फोल्डर वो फाइंड आउट पड़ रहा ई मीन फाइंडन सर्च पड़े नम्बर फाइल इलाम सर्च पड़ी एंतल अभी फाइंड आउट पड़ी चलो फाइंड फाइंडिंग कंपिड़े You can use the search box. So, நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணனும் அப்படினா search box யூஸ் பண்ணோம். search box on the start menu. நம்ம வந்து start menu ல வந்து search box இருக்கு இல்லையா? அதுல போய்ட்டு click பண்ணிட்டு நம்ம என்ன ஃபைல வந்து சர்ச் பண்ணுமோ அந்த ஃபைல் நேம் டைப் பண்ணனும். start menu to quickly search a particular folder or file. ஒரு particular folder யோ அல்லது ஒரு ஃபைலையோ வந்து சர்ச் பண்ணிரோம். இந்த கம்ப்யூட்டர் நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைல் அல்லது ஃபோல்டர் வந்து என்ன பண்ணோம் சர்ச் பண்ணிடும் ஆர் இன் ஏ ஸ்பெசிஃபிக் ட்ரைவ் அல்லது ஒரு ஒரு குறிப்பிட்ட ட்ரைவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைலையோ அல்லது ஒரு ஃபோல்டரையோ வந்து என்ன பண்ணோம் சர்ச் பண்ணிடும் அதான் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சர்ச் பாக்ஸ்ன்னு இருக்கும் அது எதில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்ட் மெனுவில் ஸோ பர்டிகுலர் இது வந்து ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர் வந்து சர்ச் பண்ணும் ஸ்பெசிஃபிக் ட்ரைவில் இருக்கிறது கூட நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம் ஸ்பெசிஃபிக் ட்ரைவ்னா சி ட்ரைவா டி ட்ரைவா ஸோ நம்ம எந்த ட்ரைவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைலை வந்து சர்ச் பண்ணுறோம் நம்ம சி ட்ரைவில் போயிட்டு நம்ம அந்த ஒரு ஃபைல் சர்ச் பண்ணால் அந்த சி ட்ரைவ் ஃபுல்லாக தேடி பார்க்கும் அதில் வந்து அந்த ஃபைல் இருக்கா இல்லையான்னு இருந்துச்சுன்னா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி காமிச்சிடும் அதுதான் வந்து ஃபைண்டிங் ஏ ஃபைல்ஸ் ஸோ எப்படி வந்து ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டு ஃபைண்ட் த ஃபைல் ஆர் ஃபோல்டர் ஸோ கிளிக் த ஸ்டார்ட் பட்டன் நம்ம எதை கிளிக் பண்ணோம் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணோம் அடுத்தது அதில் என்ன கிளிக் பண்ணோம் த சர்ச் பாக்ஸ் அப்பியர் அட் தி பாட்டம் ஆஃப் த ஸ்டார்ட் மெனு சர்ச் பாக்ஸ் அப்பியர்ஸ் அட் தி பாட்டம் ஆஃப் த ஸ்டார்ட் மெனு இது சர்ச் பாக்ஸ்னு அது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாட்டம் ஆஃப் த ஸ்டார்ட் மெனு ஸ்டார்ட் மெனுவில் வந்து பாட்டமில் தான் வந்து சர்ச் பாக்ஸ் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும் அது வரும் ஸோ அதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைப் த நேம் ஆஃப் த என்னது டைப் த நேம் ஆஃப் த ஃபைல் ஆர் ஃபோல்டர் தட் யூ வாண்ட் டு சர்ச் நம்ம எந்த ஃபைல் வந்து நம்ம வந்து சர்ச் பண்ண போகிறோமோ அந்த ஃபைல் நேம் வந்து டைப் பண்ணணும் ஃபைலோ அல்லது ஃபோல்டர் நேமோ நம்ம வந்து அந்த சர்ச் பாக்ஸில் வந்து டைப் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈவன் இஃப் யூ கிவ் த பார்ட் ஆஃப் த ஃபைல் ஆர் ஃபோல்டர் நேம் அந்த ஃபைல் அல்லது ஃபோல்டருடைய ஒரு பகுதியை நம்ம வந்து நேம் வந்து நம்ம கொடுக்கணும் இட் வில் டிஸ்பிளே த லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர் வரும் அதாவது ஒன் பார்ட் அப்படின்னா வச்சுக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ லெட்டர் டைப் பண்ணால் அந்த த்ரீ லெட்டர்ஸில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஃபைல் எல்லாத்தையும் வந்து சர்ச் பண்ணி காமிக்கிறதுல ஸ்டார்டிங் வித் அ ஸ்பெசிஃபைட் நேம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எந்த நேமில் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஏல ஸ்டார்ட் ஆகுதா பியில் ஸ்டார்ட் ஆகுதா சியில் ஸ்டார்ட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம் த ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ் வித் அ ஸ்பெசிஃபைட் நேம் வில் பி அப்பியர் சப்போஸ் நம்ம வந்து சர்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து அந்த ஃபைலையோ அல்லது ஃபோல்டரையோ வந்து இருந்துச்சு அப்படின்னா ஸோ என்ன அப்பியர்ஸ் டிஸ்பிளே பண்ணும் இஃப் ஸோ இஃப் யூ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இஃப் யூ கிளிக் தட் ஃபைல் அந்த ஃபைலை கிளிக் பண்ணோம் இட் வில் டைரக்ட்லி ஓப்பன் தட் ஃபைல் ஆர் ஃபோல்டர் ஸோ டைரெக்டாக அந்த ஃபைல் வந்து என்ன ஆகும் ஓப்பன் ஆகும் டைரக்ட் வில் ஓப்பன் த ஃபைல் அண்ட் ஃபோல்டர்ஸ் அந்த ஃபைலையோ அல்லது ஃபோல்டரையோ டைரெக்டாக என்ன ஆகும் ஸோ ஓப்பன் ஆகும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து So, there is the another options called see more result. So, நம்ம வேற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம அதுலேயும் போயிட்டு நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து see more result அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா அப்பியர்ஸ் எபோவ் த சர்ச் பாக்ஸ் சர்ச் பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா வந்து see more result-னு இருக்கும் ஸோ அந்த பாக்ஸை கூட நம்ம டைப் பண்ணிக்கலாம் இஃப் யூ கிளிக் இட் வில் லீட் யூ டு சர்ச் ரிசல்ட் டைலாக் பாக்ஸ் அந்த சர்ச் ரிசல்ட் டைலாக் பாக்ஸில் போய்ட்டு நம்ம வந்து டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம் யூ கேன் கிளிக் அண்ட் ஓப்பன் தட் ஃபைல் ஆர் ஃபோல்டர்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபைலோ அல்லது ஃபோல்டரையோ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அதில் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சர்ச்சிங் த ஃபைல்
or folder using computer icons. Searching files or folders using computer icon. Computer icon use panni file or folder vandu enna pannalam search panikalam. Computer icon abdinga or icon irukum, adhaadu enna icon, my computer abdinga da computer icon. So idhila click computer icon from desktop or from start menu. So நம்ம வந்து கம்ப்யூட்டர் ஐக்கான் கிளிக் பண்ணலாம் அல்லது ஸ்டார்ட் மெனுவை கிளிக் பண்ணலாம். பார்த்திங்கனா நம்ம வந்து ஸ்டார்ட் மெனுவில் வந்து போயிட்டு அதில் வந்து இந்த ஓகே நம்ம வந்து கம்ப்யூட்டர் ஐக்கான்கிறத கிளிக் பண்ணலாம். கம்ப்யூட்டர் ஐக்கான் அப்படிங்கிறது என்ன ஐக்கான் பார்த்திங்கன்னா மை கம்ப்யூட்டர், அந்த ஐக்கானை நம்ம வந்து கிளிக் பண்ணலாம். டெஸ்க்டாப்லேயே இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஸ்டார்ட் மெனுவில் போயிட்டு நம்ம வந்து மை கம்ப்யூட்டர் அப்படின்ட்டு இருக்குதுன்னா அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் டிஸ்க் ட்ரைவ் ஸ்க்ரீன் வில் அப்பியர்ஸ், டிஸ்க் ட்ரைவ் ஸ்க்ரீன் வந்து அப்பியர்ஸ் ஆகும். டிஸ்க் ட்ரைவ் ஸ்க்ரீன் வந்து என்ன அப்பியர்ஸ் ஆகும், அட் தி டாப் ரைட் கார்னர் ஆஃப் த ஸ்க்ரீன். டாப் ரைட் கார்னர், டாப்பில் வந்து ரைட் சைடில் இருக்கக்கூடிய என்ன டிஸ்பிளே ஆகும். தேர் இஸ் எ சர்ச் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா வந்து சர்ச் பாக்ஸ் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். டைப் அதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், டைப் த நேம் ஆஃப் த ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர், டைப் த நேம் ஆஃப் த ஃபைல் ஆர் ஃபோல்டர் யூ வாண்ட் டு சர்ச். நம்ம எந்த ஃபைல் அல்லது ஃபோல்டர் வந்து சர்ச் பண்ண போகிறோமோ அதில் வந்து இந்த சர்ச் பாக்ஸில் வந்து டைப் பண்ணணும். ஈவன் இஃப் யூ கிவ் த பார்ட் ஆஃப் த ஃபைல் ஆர் ஃபோல்டர் நேம், இட் வில் பி டிஸ்பிளே த லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். அந்த ஃபைல் நேம் இருக்கு இல்லையா, அதில் வந்து சம் பார்ட் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு 3 letters டைப் பண்ணால் அந்த லெட்டர்ஸில் இந்த ஃபைல் இருக்கா இல்லையா நம்ம சர்ச் பண்ணி பார்த்து சொல்லிடும். அப்போ ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர் வந்து டிஸ்பிளே பண்ணும், அதில் நம்ம தேடக்கூடிய ஃபைல்ஸ் அதில் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம். டிஸ்பிளே த ரிசல்ட் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர் ஸ்டார்டிங் வித் த ஸ்பெசிஃபைட் நேம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து எந்த நேமில் வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்டிங் வந்து எந்த நேமில் வந்து ஸ்டார்ட் ஆகுது, எந்த நேம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். இந்த ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ் ஸ்டார்டிங் வித் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ் யூஸிங் ஸ்பெசிஃபைட் நேம். ஸோ நம்ம வந்து நேம் கொடுக்குறோம், இந்த நேமில் வந்து ஸ்டார்டிங் லெட்டர்ஸ் வந்து இந்த லெட்டர் இந்த நேமில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பட்டன், நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பட்டன், ஸ்டார்ட் பட்டன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் ஓப்பன் தட் ஃபைல் ஆர் ஃபோல்டர்ஸ். ஜஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணோம், நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளிக் அண்ட் ஓப்பன் தட் ஃபைல்ஸ், அந்த ஃபைல் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணலாம் அப்புறம் ஓப்பன் பண்ணலாம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு அந்த ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், அந்த ஃபைலையோ அல்லது ஒரு ஃபோல்டரையோ. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பனிங் எக்ஸிஸ்டிங் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ், ஓப்பனிங் எக்ஸிஸ்டிங் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ். ஸோ ஓப்பன் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணுறோம். எக்ஸிஸ்டிங் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஃபைல் அப்படின்னா வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ஃபைல் பேர் தான் நம்ம வந்து என்ன ஃபைல், எக்ஸிஸ்டிங் ஃபைல்ஸ். எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஆர் ஃபோல்டர் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடியது. இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ஒரு ஃபைல் ஆர் ஃபோல்டர் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த ஃபோல்டரை நம்ம என்ன பண்ணோம், ஃபைலையோ ஃபோல்டரையோ ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஓகே நெக்ஸ்ட் இருக்கும், அது எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஆல்ரெடி நம்ம வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு ஃபைலையோ ஒரு ஃபோல்டரையோ எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து த மோஸ்ட் காமன் வே ஆஃப் ஓப்பனிங் எ ஃபைல் ஆர் ஃபோல்டர் ஈஸ் டு டபுள் கிளிக் ஆன் இட். ஸோ நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபைல் அல்லது ஒரு ஃபோல்டராவது ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து மோஸ்ட்டாக காமன்லியாக யூஸ் பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா வந்து டபுள் கிளிக் ஆன் இட், அந்த ஃபைலையோ அது ஃபோல்டர் வச்சு டபுள் கிளிக் பண்ணோன்னா, ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணால் என்ன ஆகுனா ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம எந்த ஒரு ஃபோல்டர்லேயோ இல்லை ஏதோ ஒரு ஃபைல்லையோ வச்சு நம்ம வந்து மவுஸ் வச்சு டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபைல் அல்லது ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து ஓப்பனிங் எக்ஸிஸ்டிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரீநேமிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ், ரீநேமிங் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ்.
ரீநேமிங் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ். ஸோ நம்ம வந்து ரீநேம் பண்ணுறோம். ஸோ தேர் ஆர் நம்பர் ஆஃப் வேஸ் டு ரீநேம் ஃபைல்ஸ். நம்ம வந்து ரீநேம் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் வேஸ் இருக்குது. ஸோ எப்படி வந்து ரீநேம் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்பர் ஆஃப் வேஸ் இருக்குது. ஒரு ஃபைல் ஆர் ஃபோல்டர் வந்து நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். யூ கேன் ரீநேம் யூஸிங் த ஃபைல் மெனு. ஸோ நம்ம எந்த மெனு யூஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபைல் மெனு யூஸ் பண்ணோம். யூ கேன் ரீநேம் யூஸிங் த ஃபைல் மெனு. ஃபைல் மெனு யூஸ் பண்ணோம். இந்த ஃபைல் மெனுவில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லெஃப்ட் மவுஸ் பட்டன் ஆர் ரைட் மவுஸ் பட்டன். ஸோ லெஃப்ட் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணலாம், அல்லது ரைட் மவுஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணலாம் ரீநேம் பண்ணுறதுக்கு. ஸோ மெத்தட் ஒன் பார்த்தோம்னு வச்சுக்கேன். மெத்தட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மெத்தட் ஒன், ஸோ யூஸிங் த ஃபைல் மெனு. நம்ம வந்து ஃபைல் மெனு யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ஃபைலை வந்து ரீநேம் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, செலக்ட் த ஃபைல் ஆர் ஃபோல்டர்ஸ். செலக்ட் த ஃபைல் ஆர் ஃபோல்டர் யூ விஷ் டு ரீநேம். நம்ம வந்து எந்த ஃபைலை வந்து நம்ம வந்து ரீநேம் பண்ண போகிறோமோ அந்த ஃபைலை என்ன பண்ணணும், நம்ம வந்து ஃபைலையோ ஃபோல்டரோ வந்து செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம ரீநேம் எந்த ஃபைலை ரீநேம் பண்ண போகிறோமோ அந்த ஃபைல் அல்லது ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, கிளிக் ஃபைலில் போயிட்டு ரீநேம் அப்படின்னு நம்ம கிளிக் ஃபைல் மெனு இருக்குலையே, அதை கிளிக் பண்ணோம், அதில் ரீநேம் கொடுத்தீங்கன்னா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டைப் இன் த நியூ நேம். ஸோ ஃபைலில் போயிட்டு ரீநேம் கொடுத்தீங்கன்னா, நம்ம நியூ நேம் வந்து டைப் பண்ணணும். அடுத்தது டு ஃபைனலைஸ் த ரீநேமிங் ஆப்ரேஷன். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து, ஸோ ரீநேம் ஆகிடும். ரீநேம் ஃபைனலாக வந்து ஃபைனலைஸ் த ரீநேமிங் ஆப்ரேஷன்ஸ், ப்ளஸ் என்டர் கீ. கடைசியாக வந்து நம்ம ரீநேம் வேணால் ஓகே எல்லாமே கொடுத்துட்டு ஒரு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணணும். ஃபைலில் போயிட்டு ரீநேம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். உடனே ரீநேம் அந்த பாக்ஸ் வரும், அதில் போயிட்டு நம்ம வந்து என்ன நேம் வேணுமோ அந்த நேம் கொடுத்து டைப் பண்ணிவிட்டு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணோம்னா ரீநேம் ஆகிடும். என்டர் கீ கொடுத்தோன்னா என்ன ரீநேம் ஆகிடும். ஸோ இது அப்படி தான் நம்ம வந்து வந்து ஒரு ஃபைல் வந்து ரீநேம் பண்ணணும். பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்கே ஒரு ஃபைல் வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க, SCRT OPI அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த SCRT DBI ஃப்ரம் SCRT, இந்த DBI இருக்கு இல்லையா, SCRT DBI-யை SCRT-யை ரீநேம் பண்ணிட்டாங்க. இந்த ஃபைல் வந்து இந்த ஃபைலாக வந்து என்ன பண்ணிட்டாங்க, ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மெத்தட் டூ. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, நம்ம வந்து மெத்தட் டூ இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மெத்தட் டூ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து யூஸிங் த ரைட் மவுஸ் பட்டன். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபைல் மெனு யூஸ் பண்ணோம். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வந்து யூஸிங் ரைட் மவுஸ் பட்டன். மவுஸில் வந்து ரைட் மவுஸ் பட்டன் இருக்குலையே, அதை கிளிக் பண்ணணும். ஸோ செலக்ட் த ஃபைல் ஆர் ஃபோல்டர் யூ விஷ் டு ரீநேம். ஒன்று வந்து நம்ம வந்து ஃபைலையோ ஃபோல்டரையோ என்ன பண்ண, நம்ம வந்து ரீநேம் பண்ணக்கூடிய ஃபைல் ஆர் ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். கிளிக் த ரைட் மவுஸ் பட்டன் ஆர் ஃபைல் அண்ட் ஃபோல்டர்ஸ். நம்ம எந்த ஃபைலை வந்து நம்ம ரீநேம் பண்ண போகிறோமோ அந்த ஃபைலை வச்சு மவுஸ் வச்சு ரைட் கிளிக் பண்ணோம்னா, வந்து அதில் அந்த ஃபைல் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணோம், செலக்ட் த ரீநேம் ஃப்ரம் பாப்அப் மெனு. பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரீநேம் நம்ம பாப்அப் மெனு வரும். ரைட் கிளிக் பண்ணாவே என்ன மெனு வரும், பாப்அப் மெனு வரும். அதில் போயிட்டு நம்ம ரீநேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். ரீநேம் ஒரு ஆப்ஷன் இருக்குது, என்ன பண்ணும், நம்ம வந்து கிளிக் பண்ணோம். ரீநேம் கொடுத்துட்டு அது டைப் த நியூ நேம், டைப் த நியூ நேம், டைப் த நியூ நேம் கேட்கும். சரி, நம்ம நியூ நேம் வந்து டைப் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக என்ன பண்ணணும், ரீநேம் ஆப்ரேஷன் முடிஞ்சோடனே ப்ரெஸ் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணணும். உடனே வந்து என்னாகும், ரீநேம் ஆகிடும், என்னாகும், ரீநேம் ஆகிடும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஃபைல் அல்லது ஒரு ஃபோல்டர் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரீநேம் பண்ண முடியும். ஸோ ரீநேம் அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு ஃபைல் இருக்குது, அந்த ஃபைலை வேறொரு நேம், அந்த ஃபைல் என்ன பண்ணோம், வேறொரு நேம் இருக்கக்கூடிய நேம் வந்து மாற்றிடுது, புரியுது, அதுதான் வந்து ரீநேம். ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய நேம் போயிட்டு புதுசாக நம்ம என்ன நேம் கொடுத்தோமோ அந்த நேம் தான் இருக்கும். நம்ம ரீநேம் கொடுத்துட்டோம் அப்படின்னா, கடைசியாக நம்ம எந்த நேம் கொடுத்தோமோ அந்த நேம் தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய நேம் வந்து போயிடும் அதில்.
ஸோ அதான் வந்து ரீநேம்னா ஒரு ஃபைலை வந்து வேறு ஒரு நேமாக வந்து மாற்றுறது. அதுக்கு நம்ம என்ன சொல்லணுமா வந்து ரீநேம், ரீநேமிங்க ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ்.